ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. கம்மியான பட்ஜெட்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். எல்லா மக்களும் குடியிருக்காங்க. திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் 4 கிலோமீட்டர் தூரத்தில் மாடல் ஹவுஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னர் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நிறையாவே சர்ப்ரைசிங்கான விஷயம். ஹாய் விவஸ், வெரி ஹாப்பி டு சி யூ அட் திஸ் மார்னிங். நான் உங்கள் இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன், எம்பி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து. நான் நிற்கிற இடம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. திருச்சியில் இந்த ஸ்ரீவகம் தொகுதியை சேர்ந்த எல்லாருமே பார்த்துருப்பாங்க. நான் நிற்கிறது தாங்க நம்ம திருச்சி பிளாட்டு இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். டூ வீலர் ஆகட்டும், காராக ஆகட்டும், எல்லா இடத்துக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு இங்கே தான் வரணும் நீங்கள். ஸோ நான் ஏன் இங்கே நிற்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம இந்த லொக்கேஷனை சுற்றி இருக்க ஒரு எக்ஸலண்டான அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். பட்ஜெட் வைஸ் கேட்டால் நீங்கள் மேண்டுவீங்க. இங்கே லேண்டு காஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி. நம்ம பிராட்டி இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளியே 2000 ரூபா வெலை போயிடுச்சு. இதுக்கு இந்த பக்கம் தீவன் நகருக்கு 3000 ரூபா வெலை போயிடுச்சு. அப்போ இந்த அளவு ரேட் போயிட்டு இருக்க இடத்துல நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது உங்கள் பட்ஜெட் கண்டிப்பாக 70-80 லட்சம் இல்லை அட்லீஸ்ட் 60 லட்சமாவது போயிட்டு இருக்கும்போது, நான் உங்களுக்கு 40 லட்சம் சரௌண்டிங்கில் உங்களுக்கு ஒரு வீடு கொண்டு வந்து இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ண போவேங்க. இந்த ஃப்ளாட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, ஒரு பெரிய பிளாக் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தெரியுது இல்லைங்களா. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 170-180 யூனிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா பிளாக்லேயுமே குடியிருக்காங்க. ஆல்ரெடி அது மொத்தம் 4 பிளாக்கில் 3 பிளாக் கம்ப்ளீட் ஆகி எல்லாமே குடியிருக்கிற இடத்துல புதுசாக இருக்கக்கூடிய ஒரு பிளாக்கில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய பிளாட்ஸ் அண்ட் வீடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போவோம். ஈஷா ஆகம்பா, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் திருடுற இந்த ஈசா ஆகம்பான்ற நேமை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸ்ரீ ரங்கன் பில்டர்ஸுங்க. ஆல்மோஸ்ட் திருச்சியில் 30+ இயர்ஸில் 50+ அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பில்டர் தான் ஸ்ரீ ரங்கன் பில்டர்ஸ். அவங்களோட ஒரு மாசான ரொம்பவே சூப்பரான ப்ராஜெக்ட் தான் இந்த ஈஷா ஆகம்பாங்க. இங்கே இவங்க இந்த ப்ராஜெக்டை போடும்போது ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங்கில் மொத்தம் 3 பிளாக்குக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 1 A பிளாக், B பிளாக், C பிளாக். அதில் A பிளாக்கை ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே போட்டு ஃபுல்லாகவே எல்லாமே சோல்ட் பண்ணி குடி வந்ததுக்கப்புறம் அடுத்து B பிளாக்குக்கு பதிலாக C பிளாக்கை போட்டிருக்காங்க. C பிளாக்லேயுமே எல்லாருமே குடி வந்து இப்போ இங்கே ஒரு பெரிய அசோசியேஷனே ஃபார்ம் ஆகி எல்லா மக்களும் குடி இருக்காங்க. ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இப்போ புதுசாக நம்மளோட B பிளாக்காக இருக்கக்கூடிய ஃப்ரண்டேஜில் வரக்கூடிய இந்த ஏரியாவை போட்டிருக்காங்க. இந்த பில்டிங் அப்படியே பாருங்கள், நான் உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு இடமா எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டாக சொல்கிறேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட வாக்துவ வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. வாக்துவ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட G+4ங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் 4 மாடி வச்சு கட்டியிருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் தாங்க. இதில் ஒரு ஃப்ளோருக்கு 17 யூனிட்ஸுங்கிற வகையில் மொத்தம் 68 யூனிட்ஸ் மட்டும் இருக்குது இந்த B பிளாக்கில். ஒவ்வொரு யூனிட்டுமே மினிமம் 950 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தாங்க ஆரம்பிக்குவாங்க. ஒன்லி 2 BHK ஹவுசஸ் மட்டும்தான் இதில் அவைலபிள். மேக்ஸிமம் 1116 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தான் இதில் ஃப்ளாட்டு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஆவரேஜாக நான் சொன்ன அந்த கம்மியான பட்ஜெட்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். 2 பெட்ரூம் அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே ஒரு மாடல் ஹவுஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வீடு ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஏற்ற ஸ்டைலில் அவருக்கு ஏற்ற மாதிரி வுட் ஒர்க்கு கலரிங் பெயிண்டெல்லாம் அடித்து நீட்டாக பண்ணியிருக்க வீடு. அந்த வீடை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி தான் எல்லா வீடும் வரப்போகுது. அதுக்காக தான் அந்த மாடல் ஹவுஸை உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3வது மாடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடல் ஹவுஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாடல் ஹவுஸு கிட்டத்தட்ட 1116 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 2 BHKங்க. ஹாலுக்கு என்ட்ரி ஆகுங்க. ஹாலுக்கு என்ட்ரி ஆகும்போது மெயின் டோர் பார்த்தீங்கன்னா அழகாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 அடி அகலத்தில் 17 அடி நீளத்தில் சூப்பராக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செம்ம ஹாலுங்க. ஹாலில் ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. இருக்க கிடைச்ச வாலில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே வால் ஃபுல்லாக வுட் ஒர்க் டிசைன் பண்ணி உங்களுக்கு டிவி ஷோ கேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொசிஷன்லாம் கொடுக்கணும் அதை பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூபிவிசி ஷட்டர் விண்டோஸ் ஸ்லைடிங் விண்டோஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ வென்டிலேஷன் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது மேலே கொசுவலையும் அடித்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்லேயே உங்களுக்கு பூஜை பொசிஷன்ஸ் வந்து வச்சுங்க.
ஸோ அஸ் பர் வாஸ்துக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பூஜைக்கு நேராக ஜன்னல் பாருங்க. ஸோ வாஸ்துப்படி அழகாக அமைஞ்சிருக்கு. பூஜைக்கு பண்ணியிருக்க டிசைனுமே யூனிக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஹால்லேருந்து வீட்டுக்குள்ளே போகும்போது டைனிங் போகிற மாதிரி பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அதோட என்ட்ரன்ஸில் அழகாக உங்களுக்கு ஆர்ச்சில் ஃபுல்லாக வுட் ஒர்க் டிசைன் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. டைனிங்கை பொறுத்த வரைக்கும் இது 10 அடிக்கு 12 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு டைனிங் ஸ்பேஸுங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக பால்கனி பொசிஷனும் பாருங்கள். டைனிங்கில் அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால வென்டிலேஷன் வயசு செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாகவே இங்கே வாஷிங் மிஷின் பொசிஷன் வச்சுக்கிற மாதிரி பொசிஷனை கொடுத்து அழகாக தேவையான எல்லா யூட்டிலிட்டியும் ஜாமான எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் கிச்சன் பாருங்கள். கிச்சன் வந்துட்டு அழகாக இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளாட்டு ஒரு சவுத் ஃபேஸிங்கில் பார்த்த ஃப்ளாட்டுங்க. இப்போ சவுத் ஃபேஸிங்கில் பார்த்த ஃப்ளாட்டுக்கு நம்ம நார்த் வெஸ்ட்டு காரணத்தில் கிச்சனை கொடுக்கணும் வாயு மூலையில். அதுபடி வாஸ்துப்படி அழகாக அமைஞ்சு வச்சு நீங்கள் ஈஸ்ட் பார்த்து அடுப்பு வச்சுக்கலாம். தேவையான வுட் ஒர்க் எல்லா பொசிஷனும் பண்ணிட்டாங்க. இன்னும் அதில் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க்லாம் இருக்குது. அது எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். சே வால் பேஜினை பொறுத்த வரைக்கும் குவாட்ஸ் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா சிங்க் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் கிச்சன் ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணி செல்ஃப் பொசிஷன் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் டைனிங்லேருந்து பார்க்கும்போது டைனிங்லேருந்து காமனாக யூஸ் பண்ணுன்றதுக்காகவே காமன் வாஷ் பேஷின் பொசிஷனையும் கொடுத்துட்டு கிளாஸ் கொடுத்து அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வைக்கிற மாதிரி வுட் ஒர்க் பண்ணி கொடுத்து காமனான ஒரு டாய்லெட் இந்தியன் கிளாசட்டை இதில் வச்சு காமன் டாய்லெட் பொசிஷனையும் கொடுத்துட்டாங்க. இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே உங்களுக்கு 2 பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூமையும் தனித்தனியாக பார்ப்போம். அதில் நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடிய பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைஸ் வைஸு கிட்டத்தட்ட 11.5 அடி அகலத்தில் 10-12 அடி நீளத்துக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசியஸான செகண்ட் பெட்ரூம் தாங்க இது. மாஸ்டர் பெட்ரூமை நம்ம இனிமேல் பார்ப்போம். இந்த பெட்ரூமில் பண்ணியிருக்கக்கூடிய வுட் ஒர்க்குமே பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிடுச்சு. தேவையான ஏசி பொசிஷனாக இருக்கட்டும், வுட் ஒர்க்காக இருக்கட்டும், ஜென்ரல் வென்டிலேஷனாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமை பார்க்கும். மாஸ்டர் பெட்ரூம் அஸ்பை வாஸ்துப்படி சவுத் வெஸ்ட்டுக்காக குபேர மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பெட்ரூம் சைஸ் கம்பேரிட்டிவ்லி பெருசுங்க. 10 அடி அகலத்தில் கிட்டத்தட்ட 14 அடி நீளம் அமைஞ்சு இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு பெட்ரூம் தான் இந்த பெட்ரூம். ஃபுல்லாகவே உங்களுக்கு வால் ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் லாஃப்டாக இருக்கட்டும், ஷெல்ஃபாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜென்ரலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஓடிஎஸ் லைனில் வென்டிலேஷன் வாங்க மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 17-18 ஓடிஎஸ் அமைஞ்சிருக்குங்க வென்டிலேஷன் பொசிஷனுக்காகவே. அந்த பாத்ரூமை பொறுத்த வரைக்குமே செக் பண்ணிங்கனாலே தெரியும் வெஸ்டர்ன் கிளாசட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு அகலமான வெஸ்டர்ன் கிளாசட்டு, அதில் வந்து வால் மவுண்ட் கிளாசட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ளோர் மவுண்ட் இல்லைங்க, வால் மவுண்ட். ஸோ உங்கள் கிளீனிங் பர்பஸ் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக அமைஞ்சிருக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணி வைக்கக்கூடிய மாடல் ஹவுஸை பார்த்துக்குப்பீங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சைடில் படிக்கட்டு பொசிஷனையும் கொடுத்துருக்காங்க. 2 சைடு லிஃப்ட் பொசிஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரே சமயத்தையே 10-12 பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய லிஃப்ட் பொசிஷன் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு போயிட்டு வர ஆக்சஸிங் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாகவே அந்த வாக்வே ஃபுல்லாக பாருங்களேன், பார்த்தாலே தெரியும் அப்படியே ஒரு கண்டினியூஸான வீடுங்க. ஏன்னா லென்த் வைஸ் ரொம்பவே அதிகம் இந்த அப்பார்ட்மெண்ட்டு. கண்டினியூவாக உங்களுக்கு ஒரே ஃப்ளோரில் 17 ஃப்ளாட் அமைஞ்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கு அமையக்கூடிய சொசைட்டி வந்து ரொம்ப சூப்பராக அமையும். ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், ஏதில் கொண்டாடுற இடங்களாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் இங்கே குடியிருக்கிறதுனால இங்கே உங்களுக்கு அமையிறது எல்லாமே சூப்பராக அமையும். அப்படியே வாங்க மாடியிலேருந்து இந்த ஏரியாவை சுற்றி ஒரு வியூ பார்ப்போம். நிறையாவே சர்ப்ரைசிங்கான விஷயம் இருக்குது, எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. அப்பார்ட்மெண்ட்டோட ஃபுல் வீடியோவும் பார்த்துருப்பீங்க, அண்ட் மாடல் ஹவுஸுமே பார்த்துருப்பீங்க. எப்படி பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருப்போம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தாராளமாக பார்த்துருப்பீங்க. மெயினாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா சுற்றி ஏரியாவை பாருங்கங்க. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், அதுலேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜங்ஷனுக்கும் அதே 4 கிலோமீட்டர் தூரம் தாங்க. அதையும் தாண்டி இந்த ஏரியா சிட்டிக்கு திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் இருக்குது. அண்டு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் இந்த ஏரியாவில் நிறையா வீடுங்க இருக்குது, எல்லாமே குடியிருக்காங்க. அண்டு ரெசிடென்ஸ் ஏரியாங்க, பியூர்லி வந்துட்டு ஸ்கூல் காலேஜஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஏரியா. கிட்டத்தட்ட இங்கே வந்துட்டு பக்கத்தையே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்வி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், எஸ்ஏஎஸ் வித்யாலயா ஸ்கூல், அண்டு வந்துட்டு உங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த பக்கம் போனீங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூலு, கேர் காலேஜ், இது எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் அமைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான லொக்கேஷன் தாங்க. அண்ட் அடுத்து நம்ம என்ன பார்ப்போம், அம்யூனிட்டிஸ் வைஸ் பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அம்யூனிட்டிஸ் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா அம்யூனிட்டிஸையும் வாகு இறச்சிருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும்னா 24/7 செக்யூரிட்டி சர்வீஸை கொடுத்துருக்காங்க. ஒரு கிளப் ஹவுஸு உங்களுக்கு ஈவினிங் டைமில் உட்காந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கன்வென்ஷன் ஹால், எல்லா சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பார்ட்டி பர்த்டே பார்ட்டிஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ஏசி ஜிம் பொசிஷன்
அக்கமடேஷன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் பிச், நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கிரிக்கெட் பிச்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாஸ்கெட் பால், வாலிபால் எல்லாத்துக்கான பொசிஷனும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குங்க. சிசிடிவி சர்வேலன்ஸ் வந்து எல்லா பொசிஷனுமே இருக்குங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட்டுங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது திருச்சியிலேயே, ஏன் ஈவன் அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே முதல் முறையாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கக்கூடிய முதல் கம்பெனி இந்த கம்பெனி தாங்க. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பத்த வேல்யூ நீங்கள் எவ்வளோ வருன்றது, ஆல்மோஸ்ட் 3-4 லட்சம் வந்துடுங்க, அதை உங்களுக்கு ஆஃபராக பண்ணித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு தங்கம் வாங்க போனாலும் சரி, வைரம் வாங்க போனாலும் சரி, பாத்திரம் வாங்க போனாலும் சரி, வீடு வாங்க போனாலும் சரி, நீங்கள் எந்த ஜாமான் வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு நமக்கிட்ட இருந்து போயிடுதுங்க. அந்த ஜிஎஸ்டியையும் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க இவங்க ரெடியாக இருக்காங்க. அப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை பற்றி யோசிச்சு பாருங்க. மொத்தமாக வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பட்ஜெட் ஒரு 40 லட்சத்தில் உங்களுக்கு 2 பெட்ரூம் கிடச்சிக்குதுங்க. அப்போ 40 லட்சத்தில் உங்களால் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4 கிலோமீட்டர், ஜங்ஷன்லேருந்து 4 கிலோமீட்டர், ஒரு கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே 40 லட்சத்தில் உங்கள் வீடு கிடைக்குமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாதுங்க. அதை இங்கே உங்களுக்கு நிஜமாக்கி கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஒத்தான ஒரு ஃப்ளாட்ஸ் தாங்க இது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இவங்கக்கிட்டே இந்த இடம் இருக்கிறதுனால இவங்களால் இந்த அளவுக்கு கம்மியான காஸ்ட்டை இன்றைக்கி கொடுக்க முடியுது. இன்றைக்கி இந்த இடத்த வாங்கி கட்டி விற்க உங்களால் இந்த காஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. அண்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் சரி, இங்கே வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு இந்த வீடை காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்டு சைட் விசிட் நான் அரேஞ்ச் பண்ணித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம சேனலில் இதே மாதிரி நல்ல நல்ல அப்பார்ட்மெண்ட்டும் அண்ட் இண்டிவிஜுவல் வீடும் லேண்டு நல்ல டிடிசிபி அப்போடுகாக அப்போ லேண்டு இது எல்லாத்தையுமே நாங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டே தான் இருப்போம். அண்ட் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணால் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.